வணக்கம் தமிழகம். மதன் சின்னத்தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். ஹிந்தி கொஞ்சம் தெரிஞ்சு, ஹிந்தி தெரிஞ்சிச்சு இல்லை உருது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம இப்போ கம்பேர் பண்ணோம்னா பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானோட சப்போர்ட்ர்ஸு, கிரிக்கெட் சப்போர்ட்ர்ஸுக்கும் நம்ம இந்தியன் சப்போர்ட்ர்ஸுக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா பெரும்பாலும் ஒரு எல்லோரும் நல்லவன்னு சொல்ல முடியாது இந்த பாகிஸ்தானில் இருக்கவங்கள. ஸோ 70% நபர்கள் நான் பார்த்த வரைக்கும், ஒன்று ரெண்டு கிருத்தனை முடிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, நம்ம மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இதில், ஆனால் 70% ஆட்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்ருக்கேன். அந்த கிரிக்கெட் நடக்கும் போது அவன் பாகிஸ்தானோட விளையாடினாலும் சரி இல்லை ஏதாச்சும் விளையாடினாலும் சரி இந்தியாவை தலையில் தூக்கி வச்சு, இந்தியன் சொல் பிளேயரை தலையில் தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்து உள்ளுறுகள் இருப்பான்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் டீம்லையும் பாகிஸ்தான் நாட்டிலையும் நான் நிறையா காணொலி பார்த்தேன். ஆனால் அதே அந்த தன்மை வந்து நம்ம இந்தியாவோட மக்களுக்கு, இந்தியாவோட கிரிக்கெட்டு ஃபேன்ஸுக்கு, விசிறிகளுக்கு இல்லை. அப்படி தான் மீன்ஸ் அப்படி கம்பேர் பண்ணோம்னா 70 அங்கிட்டு நம்ம போய்ட்டு கம்பேர் பண்ணோம்னா 30-40 தான் வரும். அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணால் நம்ம பச்சை உங்கள் நாட்டுக்கு போனான்றோமே நம்ம. அங்கே நானே 100 வேறு சொல்லியிருக்கேனே, அங்கே சப்போர்ட் பண்ணால் நீங்கள் ஓடுங்கடா அஞ்சு ஓடுங்கடாங்கிறது. பட் நான் பார்த்த வரைக்கும் நிறைய வேறு அது மாதிரி ஆப்கானிஸ்தான் நாட்டில் உள்ள நபர்களும் சரி ரொம்ப ஒரு இது. பட் பச்சையை பொறுத்த வரைக்கும், பாகிஸ்தானியில் பொறுத்த வரைக்கும் பழைய பார்த்தா தெரியும். பட் மற்ற உள்ள ஆட்களோட தேசிய நாட்டிலோட கொஞ்சம் நல்ல ஆட்கள் பழகிறதுக்கும் சரி நட்பு வட்டத்துலேயும் சரி. நான் அதை இந்த கிரிக்கெட்டில் பார்த்தேன் அதை. ஸோ நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் நம்ம அதை வந்து பெருசாக தெரியாது. பட் நம்ம இந்தியக்காரர்கள் அது பொருள் இல்லை, நம்மளோட இந்தியன்ஸ் வந்து நானும் எவ்வளோ ஃபஸ்ட்டு கேளாமல் பேசியிருப்பேன். இருந்தாலும் அவங்களோட காணொலியெலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கும். என்னடா நம்ம எப்படி திட்டிருக்கோம் அவங்கள போட்டுக்கிட்டு, அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்கன்ட்டு. நேற்று மேட்ச்னு இல்லை, நேற்று மேட்ச்சில் நிறையா தடவை நான் பார்த்துருக்கேன். அங்கேயும் ஒரு சில மக்கள்கள் நம்ம இந்திய நாட்டுக்கும் நம்ம இந்திய மக்களுக்கும் மரியாதையும் மதிப்பும் கொடுக்குற நபர்கள் இருக்காங்க. அப்படின்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது அந்த காணொலி. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய் ஹிந்த்.